பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், சிஸ்டர், என் கையில் திரும்ப வந்துருவாள்ல? வந்துருவாங்க சார், உள்ள ஆபரேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சார். முடியல சிஸ்டர், என்னோட மொத்த நம்பிக்கையுமே அவதா, என் உசுரும் அவதா. அவ உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கும் போது என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? சிஸ்டர் வாங்க போலாம். அவங்க இங்க வரும்போதே ரொம்ப சீரியஸா தான் வந்தாங்க. உடம்பு முழுக்க ரத்தம், பல்ஸ் லெவல் வேற இறங்கிட்டே வந்துச்சா. இமிடியட்டா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு மூச்சு முட்டுதே. எப்படியாவது நின்னப்போ எதுக்காகவும் தடம் மாறாம புடிச்சவங்களை இழந்துட கூடாதுன்னு நினைச்சு குறிக்கோளை நோக்கி ஓட சொன்னீங்க. அக்கா, உங்களை நான் பெருமைப்படுத்தணும், அதுக்காகவாது எந்திரிச்சு வந்துருங்கக்கா, பிளீஸ்க்கா. குடிகாரனா இருந்த என்ன மனுஷனை மாத்தினதே நீதான். உன்னை இப்படி பாக்குறதுக்கா என்ன போராடி வெளியில எடுத்த, எந்திரிச்சு வந்திருக்கையல். என்னங்க இது? தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க. சகஜமா இருக்கிற சூழ்நிலையில கூட கையலுக்காக நிக்கிறதுல பெருசு இல்ல. ஆனா இப்பதான் அவ முழுசா வந்துருவான்னு நம்பணும். அந்த தன்னம்பிக்கையோட நம்மளாம் அவளுக்காக காத்து இருக்கணும். அழாதீங்க யாரும். சிஸ்டர், சிஸ்டர், கையில எப்படி இருக்கு?
உள்ள ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேஷண்டோட நிலைமை என்னன்னு சொல்ல முடியும். ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல அம்மா சொல்ல மாட்டேங்கறாங்களே. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. உங்க கவலை எனக்கு புரியுது. நீங்க கத்தி அழுகிறதுனால உள்ள ட்ரீட்மென்ட் பார்க்கற டாக்டருக்கு தான் டிஸ்டர்ப ஆகும். கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. இது ஆகாது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. அம்மா சிஸ்டருக்கு ஒன்னும் ஆகாதுமா. சதியை மீறி சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சிஸ்டரை கண்டிப்பா காப்பாத்துமா. ஐயோ எனக்கு எதுக்குங்க எங்களுக்கு இந்த போராட்டம். குடும்பத்துக்கு எல்லாமே இருந்து என் மகளை எப்படி படுக்க வச்சிட்டீங்களே. மூர்த்தி வெளியில வந்துட்டான். இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கையில அவளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சந்தோஷமா அந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டனே. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையே. அதுக்குள்ள எப்படி பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்னங்க பாவம் பண்ணோம். கடவுளே எங்க அக்காவை நீதான் மீட்டு கொடுக்கணும். அசனே எழுதுறாங்க இருக்காரு. மூர்த்தி கையில் சாரி மூர்த்தி, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் அவளை மீட் பண்றதை அவாய்ட் பண்ணிருப்பேன். மூர்த்தி உங்களை எதுவும் குத்தம் சொல்ல. என் தங்கச்சி துடி துடிச்சதை நேர்ல பார்த்த உங்க மனசு எப்படி பதறி இருக்குன்றது எனக்கு புரியுது. இது பாருங்க, கையிலுக்கு எதுவும் ஆகாது. அவ கண்டிப்பா வந்துருவா. கூடி சீக்கிரமே அவ உங்க கைய பிடிப்பா. பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு அவகிட்ட இருந்து வேற எதுவுமே வேண்டாம். பிரதர், எதுக்கு எதாவது கூட முடிச்சு போட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மனசு தளர விடாதீங்க. சிஸ்டருக்கு ஒண்ணாவது தைரியமா இருங்க. கயல், கயல் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? அவங்க இப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க சார். கயலுக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன். பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏமா டாக்டர் என்ன சொன்னாருமா? கயலுக்குள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, கயலுக்கு ஒண்ணும் ஆகாது. She will be fine. அழுங்குடி